நேத்ரா படத்துடைய டீம் இந்த படம் என்ன ஸ்பெஷலாக இருக்குது இதுக்குள்ள? நான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு த்ரில்லர் படம். ஹீரோயின் பேர் வந்து கொஞ்சம் பெக்குலராக இருக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது சுபிக்ஷாங்கிற பேர் வந்து நாம அது கொஞ்சம் நிறைய கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபீல்டில் வந்துடக்கூடாது. ஆமாம், சுபிக்ஷா. இப்போ வந்து உங்ககிட்ட 5 சவரம் செயின் இருந்துச்சுங்களே, இந்த 3 கேரக்டர்ல யாரோ ஒருத்தருக்கு போடணும்னா யாருக்கு போடுவீங்க? கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க படத்தில் நம்மளே கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் குறைச்சி தான் கோவப்பட முடியும், டென்ஷனாக முடியும். இவங்ககிட்ட கொஞ்சம் சுதந்திரமாக கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிச்சு அது. அப்படிலாம் இல்லை, நான் சீரியஸாக தான் கோவப்பட்டு இருக்கேன். என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? மறுபடியும் ஒரு ஆக்டிங் இந்த மன உளைச்சல் கொடுக்குற கேரக்டர்னாங்க இல்லையா, அது நீங்களா இல்லை வினயா இல்லை சாருக்கு? நிஜமா அது நீங்கள் தான். தளபதி விஜய் வந்து பகவதி படத்தில் ஆக்ஷனை கொண்டு வரது நீங்கள், இன்னைக்கு அவர் ஆக்ஷன் ஹீரோவாக செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. அகெயின் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு ஆக்ஷன் படம் ஏன் பண்ணலை? தளபதி விஜய் அவர்களை நான் 3 காலகட்டங்களில் படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சார் வந்து திருமலை பண்ணி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஐபிசி தமிழ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நேத்ரா படத்துடைய டீம் இந்த படம் என்ன ஸ்பெஷலாக இருக்குது இதுக்குள்ள, இதில் வந்து நம்ம ஆர்வத்தோட பார்க்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த படத்துடைய டீம் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம். நேத்ரா, அதாவது ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா படத்துடைய டைட்டிலே, வந்து ஒரு லீட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் வச்ச படங்கள் பகவதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வச்ச படங்களாக இருக்கட்டும், யார் பேர்லாம் வச்சு பண்ணுறீங்களோ அது வந்து நல்லா ஹிட் ஆகிருக்கு. இந்த டைட்டில் இந்த படத்துக்கு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நேத்ராக்கு அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்துக்கு வந்துட்டு? இது வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு த்ரில்லர் படம். த்ரில்லர்னால் அது ஒரு மாதிரி த்ரில்லர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இது வரைக்கும் பார்த்து த்ரில்லருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மர்டர் நடக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், அப்படி தான் போயிட்டுருக்கும் த்ரில்லர். இந்த அது அந்த பேட்டர்ன் இல்லை, த்ரில்லர் சப்ஜெக்ட்டு ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கேன் இந்த கதையில். அதில் வந்து ஒருத்தங்களை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் எப்படி பழி வாங்குறான், கொலை பண்ண மாட்டான், ஆனால் அவன் மன ரீதியாக எப்படி உளைச்சலை ஏற்படுத்துகிறான் அப்படின்றது ஒரு உளவியல் ரீதியான ஒரு த்ரில்லர். இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அதில் வந்து என்னென்னா, ஒரு டைட்டில் நேத்ரா அப்படின்னு எதுக்கு வச்சுருந்தேன்னா, இந்த வந்து கதையில் வந்து கதை வந்து இந்த ஹீரோயின் அந்த கேரக்டர் நேத்ரா அப்படின்ற அந்த பொண்ணை சுற்றி நடக்குது, உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உமன் சென்டர் பண்ணி ஒரு கதை நான் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். நான் பண்ணதுலுமே ஹீரோயிசம் படம் தான் பண்ணியிருக்கிறேன். அது வந்து அப்படி பண்ணும்போது சரி, இதுக்கு வந்து நம்ம வந்து முதலே நம்ம டைட்டில் வந்து ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது முடிக்கும்போது இந்த கதைக்கு நான் வச்சிருந்த டைட்டில் வஞ்சகன் அப்படி தான் வச்சேன். அப்புறம் வஞ்சகன் வச்சா அது ஒரு ஹீரோ அந்த சென்டர் அந்த பேரும் படம். அப்போ இது வந்து நம்ம ஒரு வேற ஒரு ஜேனரை பண்ணுறோங்கிறது ஆடியன்ஸுக்கு புரியணும்னா டைட்டில் நம்ம வந்து நம்ம பேட்டர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டு வைப்போம் அப்படின்னோடனே சரி, அப்போ அந்த கேரக்டர் நேம் என்ன அதே வச்சிடலான்னு பார்த்தா, நான் எல்லா மேக்ஸிமம் என் படத்தில் ஹீரோயின் பேர் அஞ்சலின்னு வைப்பேன். ஒரு சென்டிமெண்ட், ஃப்ளாஷ்பேக்லாம் எதுவும் கிடையாது, ஒரு சென்டிமெண்ட். அதனால் அவர் லவ் இருந்துச்சா கேட்டக்கூடாது. அதனால் வந்து ஒரு அஞ்சலின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சு அந்த படம் ஹிட் ஆச்சு ஹீரோயின் பேர், அதுலேருந்து அஞ்சலினே மெயின்டைன் பண்ணிடுவேன். அஞ்சலின்னு வச்சிடலான்னு பார்த்தா ஏற்கனவே அஞ்சலி மணிருத்தான் சார் எடுத்து வந்துருச்சு, இன்னொரு அஞ்சலியும் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இப்போ ஹீரோயினுக்கு பேரை மாற்றி அதை ஹீரோயின் டைட்டிலாக வச்சிடலாம் அப்படின்றப்போ, ஹீரோயின் பேர் வந்து கொஞ்சம் பெக்குலராக இருக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது சுபிக்ஷான்ற பேர் அப்படி இல்லைங்கிறதுக்காக இந்த பேர் வச்சு, சுபிக்ஷாங்கிற பேர் வந்து நம்ம அது கொஞ்சம் நிறைய கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃபீல்டில் வந்துடக்கூடாது. அதனால் அதுட்டு வேறு என்ன பேர் வைக்கலாம் அப்படி யோசிச்சோம்னா நிறைய பேர் யோசித்தேன், ஆனால் எதுவுமே இன்னும் கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்போது வந்து என்னுடைய பார்ட்னர் திரு பரராஜசிங்கம் இந்த படத்தை என்கூட இணைந்து தயாரிச்சிருக்கார் இல்லையா, அவங்க மிஸ்ஸஸ்ட்டை ஒரு நாள் பேசினோம், அவங்க பேர் நிரோதினி. அப்போ இந்த நிரோதினின்ற பேரை வித்தியாசமாக இருக்குது, அதை வச்சிடலாமா அப்படின்றபோது அவங்களே சொன்னாங்க, சார் இது வந்து அதிகமான தமிழர்களுக்கு இந்த பின்னையும் பரிச்சயம் கிடையாது, இது வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இந்த மாதிரி பெண்களுக்கு நிரோதினின்னு பேர் வைப்பாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பேர் தமிழர்களுக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது, ஜென்ரலிஸ்ட்டாக பேர் வைங்க. நாங்கள் அதான் நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் நேத்ரான்னு வைக்கலாமா சார். நாங்கள் எனக்கு உண்மையில நேத்ரானா என்ன மீனிங்னே தெரியல, நான் சொன்ன நேத்ரானா என்னங்க மீனிங் அப்படின்னு அப்படின் மாதிரி சொல்லி கூட என்ன நேத்ரா அப்படின்னு. ஆமாம், சுபிக்ஷா அண்ணே, நான் சுபிக்ஷா சுபிக்ஷா அதுக்காக கேட்குறாங்க, சுபிஷ்கா சுபிக்ஷா அப்படிமே.
இன்றைக்கி தான் கேட்டால் சுபிக்ஷான்னு ட்ரெயின் பண்ணிட்டு வந்தேன் இன்டர்வியூக்கு. அப்போ உடனே அப்படின்னா சரி அவங்க சொன்னோன்னா டைட்டில் நல்லா இருக்கும் போட நேத்ரானா என்ன மீனிங்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க கண்ணு, நேத்ரானா கண்ணு சார், கண்ணு அழகான கண்ணை உடையவள் நேத்ரானா பேர் வைப்பாங்கன்னு. என் கதையில் வந்து கிளைமாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கண்ணை பேஸ் பண்ணியான ஒரு கிளைமாக்ஸ், கண்ணுக்கும் என் கிளைமாக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ இந்த டைட்டில் ரொம்ப மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேத்ரான் டைட்டில் வச்சு. ஸோ ஒரு டைட்டில் கேட்கும் போதே நமக்கு ஒரு 6 நிமிஷத்துக்கான கதை சொல்றாரு அப்படின்னும் போது கதையை வந்து எவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு இல்ல அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? எழுந்து கை கொடுக்கும் போது படம் பார்த்த மாதிரி இருக்கு சார் எனக்கு. ஏன் சார் என்ன சூஸ் பண்ணீங்கன்னு நம்ம கேட்க தோணும்ல, ஏன்னா ஒரு ஒரு பெர்ஃபார்மருக்கும் தோணும்ல. இதனால கடுகு பட ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு சார் தெரியும். அதுல எனக்கு கூட காம்பினேஷன் இல்லை ஆக்சுவலா. அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணிருப்பாரு சொல்லுங்க. கடுமையான இன்ஸ்பெக்டர் ரோல் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணிருக்காரு. அதுல நான் வந்து ஹீரோயின் பண்ணியிருந்தேன். அந்த காம்பினேஷன் இல்லை. என்னோட போர்ஷன்ஸ் வந்து அவர் டப்பிங்ல பார்த்துட்டு ஒரு இன்னோசன்டான ஃபேஸ் வேணும் அந்த கேரக்டருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அந்த இன்னசென்ட்டான ஃபேஸ் இருக்கணும். அண்ட் அந்த கேரக்டருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆங்க்ரி இருக்கும், ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்கள நம்பி போயிருப்பாங்க, அந்த டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ சார் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணி நான் கதை வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம், இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் ஐ வில் கம் அண்ட் நரேட்டிவ் த ஸ்கிரிப்ட்னு ஃபோனில் சொன்னார் சார். ஆப்வியஸ்லி ஏன்னா 22 films டைரக்ட் பண்ண ஒரு பெரிய டைரக்டர், என் மேலே என்னோடய லுக் மேலே ஒரு பிலீவ் வச்சு நான் வந்து கதை சொல்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லாத்துக்கு மேலே தமிழ் பேச தெரிஞ்சுக்கணும்னு ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஸோ கதை கேட்டோன்னே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இமீடியட்லி ஐ செட் எஸ் சார்க்கும் வந்து ஹீஸ் ஆல்சோ ஹாப்பி என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஓகே தமன், இப்போது நேம் சரி, இதை வந்து ஃப்ரேம் பண்ண விதமும் சரி, ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. லீட் ரோல் பண்ணும்போது நமக்கு இதில் எவ்வளோ ஸ்கோப் இருக்கும், நமக்கு இதில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்ற ஒரு செகண்ட் தாட்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளே கமிட் ஆகிறதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன விஷயத்தை இவர் சொன்னார்? சார் வந்து நான் ஆல்ரெடி சும்மா நினச்சிருக்கேன். ஓகே அந்த அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் ஐ திங்க் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் ஒரு நாள் ஆஃபீஸ் கொடுத்துருந்தாரு. கூப்பிட்டு தமிழ் நான் ஒரு என்னோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன், நீ உனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காருனாரு. நான் ஓகே சார். அதுக்கப்புறம் தான் கதை வந்தது, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களும் வந்தது. ஸோ ஐ ஹேவ் நோ டவுட் சார். ஏன்னா எனக்கு சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட ஒர்க் எத்திக்ஸ் தெரியும். இன்னொன்று அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ்க்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு தெரியும் சின்ன கேரக்டருக்கு. ஸோ அதனால எனக்கு அதை பற்றி டவுட்ஸ் இருந்தது. ரைட் சார். சார் பர ராஜசிங் சார், படம் வந்து முடிச்சிட்டிங்க நீங்கள், இனி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வந்து உங்ககிட்ட 5 சவரம் செயின் இருந்துச்சிங்களேன், இந்த 3 கேரக்டரில் யாரோ ஒருத்தருக்கு போடணும்னா யாருக்கு போடுவீங்க? அது ஏன் நல்ல குவஸ்டின் சார். சூப்பர். ஆனால் ஏற்கனவே ஒரு வைர மோதிரம் போட்டிங்களா? ஓகே இருந்தால் ஒரு சகோதரன் போல நிச்சயமா எனக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்தில் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஆனால் அவர் தண்ட படம், அதாவது அவர் பார்ட்னராக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க தானே ஓனர்ஷிப் பண்ண மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கனடாவில் நிறைய எடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அங்கே எப்படி லொக்கேஷன்ஸில் ஏதாச்சும் கஷ்டம் இருந்ததா இல்லை ஈஸியாகவே கிடச்சிருச்சு எல்லாமே? அங்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. அதை விட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாட்டாலும் எடுக்கலாம். நார்மலாகவே லொக்கேஷன் வேணாம், அங்கே ஒரு லைன் ப்ரொடியூசரை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். அவரே எல்லா லொக்கேஷன்ஸும் எங்களுக்கு எடுத்துருந்தேன். ஒன்லி திங் அந்த அந்த வெதர் தான் கொஞ்சம் அவங்களை கஷ்டப்படுத்திட்டு வந்து. நாங்கள் ஷூட்டிங் பண்ண டைமில் -25 இந்த ஃபெப்ரவரிலாம் வந்து என்ன ஆகுது, ஏன்னா விசாவில் எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து ஒர்க் பர்மிட் எடுக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு. அப்போ அந்த டிலே ஆகும் இருக்கிறதுக்காண்டி உடனே வந்துட்டாங்க. அந்த ரெங்கனா அப்புறம் தான் தெரியும் -25 இவங்களுக்கு தெரியாத அந்த ரெங்கனா கஷ்டப்படுத்த அந்த படத்தை. சார் பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நார்மல் அடுத்த லெவலில் இருக்க இல்லை அப்கமிங் ஆர்டிஸ்ட் கூட டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் சார் பார்க்க முடியும் ஆன் செட்டில்? ஆன் செட்டில் வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய ஹீரோ சுவிச் பண்ணும்போது அவங்களும் ரொம்ப டிசிப்ளினாக கரெக்டாக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணாங்க, இவங்களும் அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. என்ன ஒன்றுன்னு நான் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க படத்தில் நம்மளே கொஞ்சம் வால்யூமை கொஞ்சம் குறைச்சி தான் கோவப்பட முடியும், டென்ஷன் ஆக முடியும். இவங்ககிட்ட கொஞ்சம் சுதந்திரம் பார்க்குறேன், என்ன சுபிஷா அப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படி. சுபிஷா வந்து சிரிச்சிட்டு இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா அவங்கள இப்போ நீங்கள் அவங்க மூட விட்டாங்கன்னா இல்லை யாராவது திட்டாங்கன்னா அவங்க ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாயிரும். அதில் மேலே இல்லாமல் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த சோகத்தில் முகத்தில் ஒரு இன்னசென்ட் வந்துடும், இதுக்குன்னே திட்டுறது
ஆனால் எப்படி நம்ம திட்டுறது சீரியஸாக நம்ம விளையாட திட்டுறோம்னா மறுபடியும் சிரிக்கும். அதனால ரொம்ப சீரியஸாகவே திட்டி விட்டுறது. என்ன நீங்கள் என்ன சார் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தாங்க? இல்லை சார் நான் நல்லா இன்னும் நல்லா இருக்கணும் போங்க. யாரா ட்ரெஸ் கொடுத்தது அப்படின்னா அங்கே சுப்பி அப்படியே மூஞ்சி சுருகிறோம். ரெடி டேக் போலாம். ஆ ஃபோன் வருது பார்க்குறீங்க இப்போ எடுக்கிறீங்க. ஓகே சார் அது பண்ணும். அப்போ பார்த்தா அப்படியே அந்த கரெக்டாக அந்த இன்னசென்ட் ஃபீஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஷார்ட்லாம் முடிஞ்சு சீன்லாம் முடிஞ்சிடும் மெதுவாக கிட்ட போய் அப்புறம் சுவையை என்ன சார் என்ன சார் அப்படி கோவப்பட்டீங்க இல்லை அது அந்த டென்ஷன் இருக்கும்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டுபிடிச்சிச்சு அது. சார் நீங்கள் வந்து என்னை வந்து எது கத்துறீங்க தெரிஞ்சு போச்சு இதை வந்து இது பண்ணுற அப்படிலாம் இல்லை நான் சீரியஸாக தான் கோவப்பட்டுருக்கேன் என்ன விளையாடுறீங்களா நீங்கள் மறுபடியும் ஒரு ஆக்டிங் அது அது அந்த மாதிரி இவங்களோட ஜாலியாக ஒர்க் பண்ண முடியும். பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்மளே கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் அவங்கள வேலை வாங்கும்போது. ஆமாம் செட்டில்டாக அவங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணணும் ஜாலி பண்ணுறோம் ஜாலியாக இருக்கலாம் பட் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். அது பெரிய பெரிய இதே சுபீஷ் ஆடத்தில் இன்னொரு ஒரு பெரிய ஹீரோயின் தான் அவங்ககிட்ட நம்ம இப்படி விளையாட்டு கோவப்பட்டுலாம் நம்ம பண்ண முடியாது. அவங்கள்ட்ட நம்ம போய் கொஞ்சம் நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும் அந்த கொஞ்சம் முக்கியமான சீனை கொஞ்சம் இதாக பண்ணிக்குவாங்கன்னு சொல்லலாம். இவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் இது இருக்குது. ப்ளஸ் என்னென்னா இவர்களுக்கே வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கும். சார் நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு சுபிஷா தரமத்தை எல்லாருமே கேட்பாங்க நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம் வைக்கிறோன்னு. இவங்க தான் நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் சீன் எவ்வளோ இங்கே வாங்க இது வந்து இது தெரிஞ்சுட்டு போங்கன்னா ஓகே சார் ஓகே சார் சார் ஹீரோ இதான் நான் வந்து பார்க்க போகிறேன் தானே சார் ஓகே சார் என்ன இந்த பண்ணுவோம் விளையாட்டாக பண்ணுது சரியாக பண்ணுமா ஆனால் நல்லா பண்ணுச்சு அப்போ தான் சார் இந்த அம்மா தெரிஞ்சு கடுகு நடிச்சது இப்போ கோலிஷோட நடிச்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் இது எப்படி இவ்வளோ நல்லா பண்ணி நடிக்குது அப்படின்னு என்னமா நீ வந்து எப்படி இவ்வளோ சார் நான் ஏற்கனவே அன்னக்குடி படத்தில் பாராஜால் நடிச்சு ஆஹா அங்கே ட்ரைனிங்கா அப்படின்ட்டு நல்லா பண்ணாங்க. அதே போல் தமன் அவர் பேசிக்காக தியேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். வினய் வினய் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து இந்த படத்தில் அவர் தான் வந்து ஒரு வைட்டல் ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா அது முக்கியமான ரோல் எனக்கு. ஸோ எனக்கு என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அவர் வர்ற சீனில் அவர் மேலே மட்டும்தான் இருந்தது. அவர் ரொம்ப கரெக்டாக பண்ணோம் நம்ம இந்த கேரக்டர் அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி பண்ணேன். பட் உண்மையில் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இன்றைக்கி படம் பார்த்து தமிழே சொன்னார் சார் என்ன விட இவருக்கு நிறைய பேர் கிடைக்கும் போல இருக்கு சார் அப்படின்னாரு. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சொல்லப்போனால் இவங்களோட ஒர்க் பண்ணுறப்போ. இப்போ சார் அவருடைய படம்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறது இவரோட படத்தில் ப்ராப்பராக இருக்கும் நடந்திருக்கும் நிறைய மாஸ் காட்சிலாம் வைப்பார். அஃப்கோர்ஸ் நீங்கள் இதில் வந்து லீட் ரோல் பண்ணுறனால டைட்டிலும் இருக்கிறனால உங்களை அந்த மாதிரி மாஸ் காட்சி இருக்கணும் இந்த ஸ்டண்ட்டு பண்ணோம் இல்லை கார் சேஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 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 மாஸ் லெவலுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாரா? இல்லை மாஸ் லெவல் வந்து ஹீரோஸ்க்கு விஜய் சாருக்கு சிம்பு சாருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ண மாஸ் லெவலில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. இது நேத்ரா வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்னா நேத்ரா எப்படி இருக்கணுன்றது கேரக்டர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு லைவ் நேச்சுரல் தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஆக்ஷன்லாம் ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டார் திடீர்னு வருவார். சார் ஆக்ஷன்லாம் எப்படி ஃபைட்லாம் பண்ணுமான்னு கேட்டேன். மாஸ்டர் வந்து சொல்லுவார் இருங்க. மாஸ்டர் வந்த பிறகு இல்லை ஃபைட்டில் ரோப் கட்டணும் ரோப் எங்கே ரோப் கட்டணும் மாஸ்டர் என்ன ரோப் கட்ட போய் நான் கட்டினதெல்லாம் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ஓகே ரோப் எல்லாம் கட்டிட்டு அந்த தொங்குறது தாவறது அந்த மாதிரி எல்லாம் டூப் இல்லாமல் நானே பண்ணுறேன்னு சொன்னேன். இல்லை டூப் போட்டுக்கலாம் உங்களுக்கு அது பண்ணதில்லை இல்லை சரியா இல்லை சார் நானே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணேன். அப்போ என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிதான் இருக்கும். அந்த மாஸ் அப்படி கிடையாது ஆக்சுவலாக நேத்ரா அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு கேரக்டருக்கு. ஓகே நான் என்ன கேட்டேன்னா சார் பண்ணுறாரு அவரால் அப்படி ஏதாச்சும் சீன்ஸை வந்து இந்த கேரக்டரும் இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்போருன்றதாக நான் அதை கேட்டேன். அஃப்கோர்ஸ் ஓகே இப்போ இந்த மன உளைச்சல் கொடுக்குற கேரக்டர்னாங்க இல்லையா அது நீங்களா இல்லை வினயா இல்லை சாருக்கு நிஜமா நான் தான் அது நீங்கள் தான் சொல்லுங்க. அந்த 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 சைக்கலாஜிக்கல் கேரக்டர் யாரு? வினய் தான் இருக்கும் எதுக்காக இதெல்லாம் நடக்குது எந்த சிச்சுவேஷனுக்காக இருக்கு பண்ணுறோம் அப்படின்றதுல அந்த விக்ரம் கேரக்டர் வினய் பண்ண கேரக்டர் வந்து வெரி படத்தை உங்களுக்கு அப்படின்னு சீட்ல உட்கார்ந்து இருந்து உட்கார்ந்து அதை கவனிக்க வைக்கிறது அந்த கேரக்டர் அந்த பாயிண்ட் சொல்லுங்க. அப்படியே அதுக்குள்ள என்னன்னா அந்த வினய் கேரக்டர் வந்து அந்த கதை எழுதி முடிச்சோடனே நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன் இது நிச்சயமாக பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த கதையை போய் சொன்னால் பெரிய ஹீரோஸ் பண்ண மாட்டாங்க. இவர் கேரக்டர் பெரிய ஹீரோஸ் பண்ணவே கூடாது அப்படி ஒரு கேரக்டர். அப்போ பெரிய ஹீரோஸ் வச்சு இதை பண்ண முடியும் டிசைட் பண்ணிட்டேன். அப்போ இன்பிட்வீன் ஹீரோஸ் வச்சு பண்ணோம். இன்பிட்வீன் ஹீரோஸுங்கிறப்போ அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு படம் நல்ல ஹீரோஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னு ஆசை டேரக்டராக ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கே தெரியும் அவங்கள்ட்டையும் போல். அப்போ அதுக்கு அடுத்த கேடர் அப்படிங்கும்போது வினய் ரேஞ்சு வியாபாரம் ரசிகர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வினய் ரேஞ்சு ஹீரோக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்தேன். எடுத்து போனால் எந்த ஹீரோவும் பண்ணல.
ஒரு அஞ்சாறு ஹீரோட்ட போனால் ஒரு ஹீரோட்ட ஸ்கிரிப்டே கொடுத்தேன், அவர் படித்து பார்த்து சார் இந்த ரோல் நான் பண்ணல சார் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ரோல் பண்ணுறதுக்கு இனியும் இவங்களே யோசித்தாங்க, நல்ல வேலை நம்ம அவங்கட்டெலாம் போகல அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு நாள் தமிழ் கேட்ட தமிழ் பேசாமல் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணிடுறேன், உங்கள் கேரக்டருக்கு வேறு வந்து அங்கே அடித்திரு மகேஷ் மாதிரி யாரையாவது போட்டுடலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா, சார் வந்து எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து கண்டிஷன் போட்டிருக்காரு நீங்கள் வந்து இந்த ரோல் படக்கூடாது படமாட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்து ஒரு நாள் வினய் ஞாபகம் வந்துச்சு, ஏன்னா வினய் சார் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கேன், உடனே வினய் சார் தொடர்பு கொண்டு பேசி பெங்களூரில் போய் கதை சொன்னால் அவர் உடனே ஒத்துக்கிட்டார். அது மட்டும் எடிட் பண்ணுறீங்க அது என்னன்னா அது இன்னொரு படத்தில் இதே நெகட்டிவ் ஷேட்ல ஒரு இது பண்ணுறீங்க பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இதே மாதிரி ஒரு பிளாட் பாயிண்ட் பட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட், அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருந்தது அவளே. ஆனால் இப்போ ஸ்கிரிப்ட் பண்ணுறப்பே சார் சொல்லிட்டாரு இந்த படத்தில் வந்து அப்ளாப்ஸ்னு ஒரு ஹீரோ உங்கள் லீட் ரோல்ஸ்க்கு வரும்னா அது வினைக்காரு இந்த கேரக்டருக்கு தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி நாங்களே ரசிச்சு லைக் ப்ரிவியூ பார்க்குறப்பே ரசிச்சு பார்த்தது வினையோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த டைலாக் அந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான். ஓகே சார், சார் உங்கள் ரெண்டு கொஸ்டின் இருக்குது பேக் டு பேக் உங்ககிட்ட. ஒன்று என்ன அப்படின்னா வந்து சார் சொன்ன கதை இருக்கு இல்லையா, நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, படம் பார்த்துட்டீங்களா இன்னும் தெரியல, பார்த்துட்டீங்க ரைட். அதில் எந்த சீன் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருக்கோம் அஃப்கோர்ஸ், ஆனால் இது பர்டிகுலராக இது பிடிச்சிருந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஷூட் நடந்திருக்கனால வந்து எந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க இந்த டீம் கூட ரொம்ப ஹாப்பியாக வா சூப்பர் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க்கிங்கை பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். இந்த மணி ஸ்பெண்ட் பண்ணிக்க வந்து நாங்கள் வீணாக ஸ்பெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஃபீலிங் இருந்தது. மற்றது மூவிலன்னு பார்க்கக்குள்ள வினயந்த சில ஆக்டிங் வந்து நிச்சயமாக நல்லா தான் இருந்தது, நல்லா ரசித்தேன். அது இப்போ சொல்ல முடியாது, சொன்னவங்களுக்கு படத்தில் அந்த திருப்பி அந்த நீங்கள் ரொம்ப ரசிக்கிறத சொல்லிடுங்க. ஒரு இதில் வந்து சொல்லுவேன், இவர் கோங்கிற தான் கேட்குறது அவர் வினய் இவர் கேட்பாரு, இவர் கோவத்தில் வந்து அவரை வந்து டப்புன்னு ஒரு அடி அடிப்பார், உடனே வினய் கோபம் வருதா பத்தாதுடா எனக்கு அப்படிம்பாரு. அந்த இடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது. எப்பவுமே சாரும் ரோல்லாம் பண்ணுவார் இல்லையா, கேமியோ ரோல்லாம் பண்ணுவார் இல்லை, இந்த படத்தில் ஏதாவது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணுவார், அந்த ஆக்டர் பண்ணுவார், கேமரால என்ன என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணுறது ப்ரொடக்ஷன் சைடு எல்லாமே பண்ணுவார். இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் பண்ணுவார். இல்லை சார், ஆக்சுவலி அந்த ரோல் நான் பண்ணது காரணம்னா, நான் பொதுவாக நான் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேமியோ வந்துட்டு போகிறதான் விரும்புவேன், ஏன்னா அது ஒரு 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 ஹாஃப் டேல எடுத்து முடிச்சுட்டு போயிடலாம். அப்படி ஒரு ரன்னிங் ரோல் நம்மளே டைரக்ட் பண்ணி நடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெயின், ஏன்னா இதுவே ஜாஸ்தி பண்ணும். அப்புறம் வந்து இப்போ கோட்டு கொடுக்கணும், ஷூ போடணும், இதெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே அது ரெடியானு கேட்கணும். அப்புறம் எங்கே சுபிஷ் எங்கே போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும், இல்லை சார் அவங்க பக்கத்தில் போயிட்டு வராங்களாம் சீக்கிரம் வர சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண டைரக்ஷன் பண்ணுறப்போ வெறும் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு அங்கே நம்ம டேரக்டர் இருப்பார், நம்ம நடிக்க போகிறோம் வந்து ஷார்ட் ரெடினா போக போகிறோம் வந்துட போகிறோம், அதனால வெறும் இன்னொருத்தர் டைரக்ஷன் நடிக்கிறது தான் நான் ரொம்ப விரும்புவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கனடாவில் ஷூட் பண்ணுறோம், விசா ப்ராப்ளம் நிறைய, இறக்கப்பட்ட ஃபார்மாலிட்டிஸில் விசாலாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக, 8 மாதம் விசாக்கு மட்டும் வெயிட் பண்ணோம் கனடா போகிறதுக்கு. ஒரு கட்டத்தில் நான் சார்ட்டே கேட்டேன், சார் பேசாமல் கதையை எங்கேயாவது ஆஸ்திரேலியா இல்லைனா லொக்கேஷன் மாற்றிட்டுமான்னு, அவர் இல்லை இல்லை கனடாவில் தான் பண்ணோம் அப்படின்ட்டார். அப்போ கனடா போகிறப்போ வந்து எனக்கு என்னுடைய கேரக்டருக்கு வந்து நான் வேறு சில ஆர்டிஸ்ட் தான் மைண்டில் வச்சுருந்தேன், பட் அவங்களுடைய டேட்டு விசா இதெல்லாம் சிக்கலாக இருந்தாலும் அப்போ அவர் சார் தான் நீ கம்பல் பண்ணார், பேசாமல் நீங்களே நடிச்சிருங்க சார். ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு பேர்டன், ரெண்டு வேலை நடிக்கவும் செய்யணும் டைரக்ஷன் பண்ணணும், இப்போ என் கோஆர்டிஸ்ட் நடிக்கிறதே நான் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கணும், இவ்வளோ இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்தது. இன்னொன்று அந்த கேரக்டர் ரொம்ப மிஸ்டீரியஸான கேரக்டர், சார் பண்ண போகிறது வந்து கனடியன் போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து படத்தில் ஒரு மேஜர் ட்விஸ்ட்டும் இருக்காது. ஆனால் என்னென்னா சார் வந்து ட்ரெஸ் போட்டு போலீஸ் கனடியன் போலீஸ் ட்ரெஸ் போட்டுருந்தோன்னே சார் சொன்னார், சார் அப்படியே கனடியன் போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் ஏன்னா ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிங்கிறனால நிச்சயமாக இந்த படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது, ஏன்னா இதில் இது இருக்குது அப்படின்னு ஆளுக்கு உங்களுக்கு தோணுன வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த படத்தில் இது இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க படத்தை அப்படின்னா என்ன சொல்லுங்கள் சார்? தொடங்கி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் வரைக்கும் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகி பார்த்துருப்பாங்க, அப்புறம் அதோட டக்குன்னு ஒரு திகில் இந்த மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். அப்போ எல்லோருமே அடுத்த சீன் என்னன்னு பார்த்து கொண்டே இருப்பாங்க. அந்த டைம் போகிறது உண்மையாக தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நான் பார்த்தேன் இந்த படத்தை முதல் ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக போய்கொண்டு இருக்கும், அதுக்கு பிறகு சரியான ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா எல்லோரும்
யாரும் வேற கன்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க வேற எதுலுமே. நான் அடுத்த சீன் என்னன்னு பாக்குறதுல அவ்வளவு ஆர்வமா இருப்பாரு. நான் அந்த முடிவு என்னன்னு பாக்குறதுக்கு மிகவும் ஆர்வமா இருப்பாரு. அவர் சொன்னதை சொல்லக்கூடாது, இதுதான் டாஸ்க். யார் சொல்றதுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அது ஓரளவுக்கு அது சம்மந்தப்பட்ட மாதிரி சொல்லலாம். நீங்க கனடா மேஜரில் அந்த லொக்கேஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து எந்த படத்துலையும் இவ்வளோ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல ஒரு சீன்ஸ் எடுத்தது கிடையாது. தமிழ் படத்தில் முக்கியமாக சாங்ஸ் எடுத்திருக்காங்க, அதுவும் ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அதுவும் கெனடியன் வின்டர்ல -25 degrees ஷூட் பண்ண முதல் படம் தான். ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் நீங்க நார்மலாக சீன் டவர் இருக்கிற நயாகரா ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இதுல வந்து அதை தாண்டி கனடா டொரண்டோ சுற்றி ஒரு 150 kilometers நீங்க போய் பர்சனலாக இறங்கி போய் பார்த்த மாதிரி உங்களை பாதிக்கும் இந்த படம். வித் என்கேஜிங் ஸ்டோரியோட இது அப்பார்ட் ஃப்ரம் சார் ஸ்கிரீன் ப்ளே சொல்றாரு, நான் லொகேஷன்ஸ் ஒரு மேஜர் பார்ட்ல சொல்றேன். சோ மத்தவங்களுக்கும் சரி இப்போ நீ என்னத்து சொல்ல இல்ல. இப்போ வந்து ஃபெமினல் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நல்லா என்கரேஜபிளா இருக்கு. இப்போ லாஸ்டா காற்றின் மொழி அந்த மாதிரி நிறைய ஃபெமினல் சென்ட்ரிக் இருக்கு, அது எல்லாமே என்கரேஜபிளா தான் ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்க. இது அது மாதிரி நேத்ரா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபெமினல் சென்ட்ரிக் ஃபிலிம். நேத்ராவை சுத்தி நடக்கிற கதை ஏதோ த்ரில்லரா இல்ல இதுல ஒரு காமெடி இருக்கா? ஸ்னீக் பிக் பார்க்கும் போது உங்களுக்கு காமெடி இருக்கும். இது காமெடி ஜெனரா இது த்ரில்லரா இல்ல சைக்கோ த்ரில்லரா? என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க சைக்கோவா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அது தியேட்டர்ல வந்து பார்க்கும் போது அதுக்கான ஆன்சர்ஸ் தெரியும். எல்லாத்துக்கும் மேல எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. சாங்ஸ் வந்து அமேசிங் சாங்ஸ் இருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக்ல குத்து சாங் மட்டும்தான் ஸ்ரீகாந்த் தேவா பண்ணுவாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இதுல அப்படி கிடையாது. ஒரு ரெண்டு சாங் வந்து பயங்கர ஸ்வீட் மெலோடி. ஒரு ஒரு சாங் சொல்லாமலின்னு ஒரு சாங் ரொம்ப ஸ்வீட் மெலோடியா இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் இருக்கு, ஒரு சேட் சாங், அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் அது. அந்த மாதிரி மெலோடியஸ் சாங்கும் அவர் பாடியிருக்காரு அந்த சாங். அந்த சாங்கு ஸோ அவரோட ஸ்டைலில் ஒரு ரெண்டு குத்து பாட்டும் இருக்கு. எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படி தான் இருக்கும். இது போர் அடிக்குது, ஐயோ எப்போ முடியும் படம் அப்படி ஃபீல் இருக்காது. அந்த லாஸ்ட் 20 minutes வந்து எக்ஸ்ட்ரீம் த்ரில்லர். அந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் ஹாஃப் அன் அவர் வரைக்கும் அப்படியே செட்டில் தான் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக த்ரில்லர் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் 20 minutes வந்து எக்ஸ்ட்ரீம் த்ரில்லர். யாருமே கண்டிப்பாக எழுந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அது ஷோ அதான் இவங்க. ஆமா எல்லாம் சொல்லிட்டாங்களா? என்ன சொல்றது? அதாவது ஒன்றும் இல்லை, என்னன்னா ஒரு கொலை, அந்த கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து யாரோ ஒருத்தன் பண்றான், ஏன் பண்றாங்கும் போது கடைசியாக பார்த்தா அவன் வந்து சைக்கோவாக இருப்பான். இதுதான் சைக்கோ த்ரில்லருக்கான பேஸான ஒரு த்ரெட் எல்லா படங்களையுமே. அது அவங்க ஸ்கிரீன் பிளேல வெவ்வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா, மணிவண்ணன் சார் வந்து 100வது நாள் பண்ணியிருக்காரு, விடியும் வரை விடிஞ்சா கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த படங்கள்லாம் பார்த்தா அது ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு பேஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லைன் பிடிக்கணும், ஒரு லைன் பிடிக்கணுன்ற மாதிரி தான் இந்த லைன் எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து பைத்தியத்தை வந்து பைத்தியங்களுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் தெரியும், பட் சைக்கோ மட்டும்தான் தெரியவே தெரியாது. அவன் சைக்கோன்னு தெரியவே தெரியாது. அது வெளியே இன்றைக்கி ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இல்லை ஒரு நிகழ்வின் மூலமாக வெளியே வரும்போது தான் தெரியும் அவன் சைக்கோ அப்படின்னு. அது வரைக்கும் சைக்கோ பேர்சன் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போ நம்மளாடவும் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் டீசெண்டாக இருப்பாங்க, தெரியாது. ஆனால் ரொம்ப இன்னராக பார்த்தா தெரியும். அது நான் இந்த சப்ஜெக்ட்டுக்காக நிறைய விஷயம் பார்க்கும்போது நம்மளே நம்ம கோவப்படுறதே ஒரு சைக்கோ தரம் தானே. நம்ம கோவம் வருது இல்லை, கோவத்தில் சில பேர் செல்லாம் தூக்கி பேசுவாங்க கோவத்தில் ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது. அதெல்லாமே ஒரு வகையான சைக்கோ தரம் தான் சொல்கிறாங்க. அப்போது என் கேரக்டருக்கு வந்து அந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு லைனை பிடிச்சி அவன் இப்படி பழி வாங்கட்டும், இந்த படத்தில் மர்டர் இருக்கக்கூடாது, ஆனால் த்ரில் இருக்கணும், அந்த த்ரில்லை கொண்டு வந்துடலாம் கதைக்குள்ளேன்னு சொல்லி பண்ணது. அந்த ஸ்க்ரீன்லேயே எனக்கே புதுசாக இருந்தது. பட் நான் பாதுகாப்புக்காக தான், அதாவது எல்லாமே இருக்கணும்னு அப்பவே பண்ணுவேன். ஒரு எம்ஜி மினிமம் கேரண்டின்னு ஒன்று மைண்டில் வச்சுக்குவேன். அதற்காக தான் சாங்கு காமெடி இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தேனே தவிர, இந்த கதை எனக்கே புதுசு. அப்போது நான் எப்போவுமே என் படம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 தடவை வந்து நான் வந்து கிரிட்டிக்காகவே படத்தை பார்ப்பேன் எல்லா படத்தையுமே. இந்த படத்தை நான் அப்படி பார்த்து 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 நிறைய ட்ரிம் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சி எடுத்த விஷயத்து கூட வேண்டாம், படம் ஸ்பீடுக்காக தூக்கியிருக்கேன். அப்படி ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கி அதிக டைம் எடுத்துருக்கிறேன். அதாவது பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சீக்கிரம் பண்ணி இதுக்கு ரொம்ப டைம் எடுத்தேன். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் சரி, ப்ரீ ப்ரொடக்ஷன்லையும் சரி. இன்றைக்கி படமாக பார்க்குறப்போ எனக்கே படம் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக போகுது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கதைக்கு எப்போவுமே எல்லா கதையுமே முதல் 15 நிமிஷம் வந்து அந்த கதையை டேக் ஆஃப்க்கான டைம் எடுத்துக்குவாங்க. என்ன சொல்ல போகிறோம், எதை நோக்கி போகுதுன்னு ஆடியன்ஸ் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் டேக் ஆஃப் எடுப்பாங்க. அந்த டேக் ஆஃப் டைம் தான் எனக்கு பிகினிங்கில் இருக்கும். அதுக்கப்புறம் கதை ஸ்பீட் எடுத்துனா கடைசியும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன்லேயே அமைஞ்சிச்சு. அது நான் அப்போவுமே சொல்லுவேன், சினிமாவில் சில விஷயங்கள் நமக்கு மேலே அமையும்,
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அமைஞ்சிச்சு. ஈவன் லொக்கேஷன் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், எல்லாமே அமைஞ்சது. கடைசியாக ஒரே லைனில் சொல்கிறா இருந்துச்சுன்னா எடுக்கப்பட்ட விஷயம் கூட வச்சுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுன விஷயங்களாமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு இடத்துல வந்து தமன் வினயை பார்த்து கேட்பார், டே ஒன்று என் லைஃப்பில் நான் ஹீரோவாக நினச்சேன்டா அப்படிம்பாரு. அப்போ தமன் வினய் சொல்வார், எல்லா ஹீரோவும் ஒரு கட்டத்தில் வில்லன் ஆகணும்டா அப்படிம்பாரு. நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த எல்லா ரெண்டையுமே, அதாவது ரியலான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் பேஸ் பண்ணி இதையும் வச்சு பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் ட்ரிம்மிங்கில் எடுத்துட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் படத்தில் அது இன்னும் கொஞ்சம் படத்தை ஸ்பீடாக சொல்லணுன்றக்காகவே, அப்படி நான் ஸ்பீடாக சொல்லணுன்றக்காக எடுத்த விஷயங்களையே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்போது படத்தில் இருக்கிற விஷயங்கள் அதை விட பெட்டரான விஷயங்கள் தான் ஒரு இயக்குனராக வச்சுருந்துருப்பேன். அதனால் நிச்சயமாக படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் நிச்சயமாக முழு என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தளபதி விஜய் வந்து பகவதி படத்தில் ஆக்ஷனாக கொண்டு வரது நீங்கள், இன்னைக்கு அவர் ஆக்ஷன் ஹீரோவாக செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. அகெயின் அந்த மாதிரி அவர் வச்சு ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு ஆக்ஷன் படம் ஏன் பண்ணலை, இல்லை அப்ரோச் பண்ணியிருந்தீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை, அதாவது வந்து தளபதி விஜய் அவர்களாக நான் மூணு காலகட்டங்களில் படம் பண்ணியிருக்கேன். அவர் பிகினிங்கில் வளர்ந்து வர்ற ஸ்டேஜில் நான் செல்வான்னு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி பீரியடில் அவர் வச்சு நிலவயவான்னு ஒரு படம், தளபதி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். மூணாவது பகவதி. அப்போ வந்து அவர் நடித்த ஒரு படம் ஷாஜகான் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் படம் பார்க்கும்போது இவருக்கு மாஸ் ஹீரோக்கான ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். அதை வச்சு நான் வந்து பண்ணது தான் பகவதி. அதுக்கப்புறம் சார் வந்து திருமலை பண்ணி இன்றைக்கி வந்து அவர் மிகப்பெரிய ஃபேன்ஸு, மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஹைட்டு எல்லாமே அவருக்கு இருக்குது. இப்போ எனக்கு படம் பண்ணால் 10 படத்துக்கான பகவதிக்கான ஸ்கிரிப்ட் நான் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற அவருடைய மார்க்கெட் ரேஞ்சு, அவருடைய ஃபேன்ஸு, அவருடைய எதிர்பார்ப்பு, அப்புறம் அவருக்குனே அதுக்கு அதை கமெண்ட் பண்ணுறதுக்குனே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி படம் கதை பண்ணோம். இது எல்லாம் சேர்ந்து வந்து எனக்கு ஓகே அப்படின்னா தான் நான் அவர்கிட்ட போவேன். அதற்கான முயற்சிகளெல்லாம் 2 தடவை 2 ஸ்கிரிப்ட் பண்ணி வேண்டானே நான் தூக்கி வச்சுட்டேன். ஸ்கிரிப்ட்லாம் இருக்குது, சொல்லாமே போகவில்லை. அது பண்ணி முடிக்கும்போது அதுக்கு அதை தாண்டி இன்னொன்று கேட்குது, அதுக்குள்ளே அவர் வளர்ச்சி இன்னும் பெருசாகிடுது. ஸோ ஒரு வேறு மாதிரியான ஒரு தளத்தில் ஒரு விஷயம் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அது முதல் திருப்தி எனக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் தளபதியை சந்திக்கிறதுங்கிறது நாங்கள் படம் பண்ண இயக்குநர்களுக்கு எப்போவுமே எல்லா இயக்குநருக்குமே, நான் மட்டும் இல்லை அவரை வச்சு படம் பண்ண எல்லா இயக்குநருக்குமே அவர் கொடுக்குற அந்த மரியாதையும் அந்த ரெஸ்பான்ஸும் இன்றைக்கும் அப்படியே இருக்குது. பொது நிகழ்ச்சியில் பார்த்தா கூட நாம் வந்து தளபதி இன்றைக்கி பெரிய ரேஞ்சில் இருக்காங்க, நம்ம கொஞ்சம் தள்ளி நின்னால் கூட அந்த கூட்டத்தில் கண்டுபிடிச்சிருவார், என்னென்னா அப்படின்னா இருக்கீங்க அப்படிம்பாரு. அந்த ஒரு வார்த்தையிலே அந்த பரிவு அன்பு தெரியும். அதனால் சொல்கிறதுக்கோ இல்லை போகிறதுக்கோ எங்களுக்கு வந்து தயக்கமோ தடையோ கிடையாது, நாங்கள் எங்களை திருப்திப்படுத்தி தான் போவோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச் சார், நிறைய விஷயங்களை ஃப்ரெஷ்ஷாக சொன்னீங்க, எங்களுக்கு எங்கே புதுசாக இருக்குது சில விஷயங்கள். அஃப்கோர்ஸ் நேத்ரா டீம் கிட்டே பேசும்போது நமக்கே வந்து படத்தில் இருக்க சில காட்சிகள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ஒரு பரபரப்பு, ஒரு ஆர்வம் இருக்குது. அதே ஆர்வம் படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஐபிசி தமிழ் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் இந்த படம் வெற்றிகரமான ஒரு படமாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், மிக்க நன்றி. நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.